ஈவெண்ட்டில் ஃபார்மலாக பேசுகிறதுக்கு ரொம்ப தடங்களாக இருக்குது. பட் நான் யூஸ்வலாக வந்து பீஸாவும் ஜீரகனவும் ரியாக்ஷன் பார்த்து முடிச்சு பார்த்துக்கணும்னா சில ஸ்கிரிப்டில் இருக்கிற அப்படியே இருக்குது இவ்வளோ ரியாக்ஷன். ஆனால் ஸ்கிரிப்ட் மாதிரி வந்துடுவோம். ஸோ எங்களுக்கு எங்கள் டீமில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஸ்கிரிப்டை மாதிரி கொடுத்துருவோம். ஸோ அந்த நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக படம் பார்க்குற அந்த எக்ஸைட்மெண்ட் எங்களுக்கு என்றைக்குமே இருக்குது. ஸ்கிரிப்டை பார்த்துட்டு டிக் போடும், ஓகே கரெக்டாக எடுத்துருக்கேன் கரெக்டாக எடுத்துருக்கேன் இப்படி தான், ஏன் அவர் எனக்காக தான் பண்ணுவார். ஸோ பட் இந்த படத்தில் ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா இந்த படத்தை நான் எப்படி எந்த ஸ்கேலில் எப்படி விசுவலைஸ் பண்ணணும் அது வந்து காஸ்டிங்கில் அடிபட்டுருச்சு. இந்த படத்தில் யாராக நடிக்கிறாங்களோ அதுலேயே படம் வேறு ஸ்கேலுக்கு வேறு மாதிரி போயிடுச்சு. ஸோ தட் இன்றைக்கி இந்த காஸ்டிங்கை பார்க்கும்போதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வேறொரு படமாக இப்போயே தெரியுது. ஸோ ஃபஸ்ட் டைம் ரொம்ப நாள் வச்சோம் பாதிஷ் பாஜ் படத்தை நானும் ஆடியன்ஸ் மாதிரி ஈகராக இருக்கேன் படத்தை பார்க்குறதுக்கு. ஸோ எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்து, வெரி பெஸ்ட், வெற்றிகரமாக வாழ்ந்த அமையாக வாழ்த்துக்கேன். தேங்க்யூ.